ஓகேவாங்களே, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இதுலாம் கொஞ்சம் இதாக இருக்குது, தேக்கெல்லாம் நட்டதெல்லாம் போயிட்டு, மழையில் சரியான மழை. ஸோ இல்லைன்னா ஒரு மரத்தை முறிச்சிருக்காங்க, அது முறிக்கும் போது இந்த பக்கத்தில் இருந்ததெல்லாம் இது பண்ண டேமேஜ் பண்ணிட்டானுங்க, தெரியுதா? அதனால் இந்த பார்டரில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இதில் கொஞ்சம் இடம் அப்படியே இதாக இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த ஃபோட்டோ ஒன்று நான் போடுறேன், இப்போ தான் இது தான் கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள். எள்ளெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டு, நான் போன வாரம் வரல, எல்லாமே வளர்ந்துட்டு. நான் பழைய இது இப்போ முன்னாடி ப்ளைனாக கிடந்தது, அதுக்கப்புறமா போட்டு கம்பு நட்டு நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கானுங்க. இல்லை நேராக நின்றுது, இதெல்லாம் இப்போ சவுண்டி எல்லாத்தையும் முறிச்சிட்டானுங்க, நிறைய போயிடுச்சு, தெரியுதா? முறிஞ்சு கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் எள்ளு, உங்களுக்கு பாருங்கள். இந்த செடியை விட எள்ளு வந்து பயங்கர பெருசாக வளர்ந்துச்சு. நான் உங்களுக்கு எள்ளு காட்டி தரேன் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எள்ளு. கிளியராக இது பண்ண மாட்டேங்குது, தெரியுதா? இதுதான் எள்ளு. ஸோ அந்த மரிச்சினியோட இது வந்து பெருசாக வளர்ந்துச்சு, தெரியுதா? அதிலெல்லாம் பாருங்கள், தெரியும் நல்ல பெருசாக. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் வளர்ந்துருச்சு, என் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு. ஆனால் அங்கே உள்ளே நிற்கிறதெல்லாம் நான் அங்கே உள்ளே போய் காட்டுறேன். ஆக்சுவலாக மரிச்சினி தான் வளரான்னு பார்த்தா இது அதை விட பெருசாக வளர்ந்துருச்சு, அங்கே வரைக்கும் தெரியுது. நல்லா ஒயிட் கலரில் பூ பூத்து கிடக்கு பார்த்தீங்களா? தெரியும், தெரியும், குட்டி குட்டியாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே எள்ளு. கிட்ட போய் காட்டுறேன். இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச தேக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு சைடு வாக்கில் போகுது, மண்ணில் மாட்டி அது ஒரு சைடு வாக்கில் போகுது, வளையுது. இதெல்லாம் வளையக்கூடாது. முதல்ல வச்சதில் கொன்னே ஒன்று தான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, என்னென்னா அதை வைக்கும்போது அப்படி தூக்கும்போது அந்த மண்ணிலேருந்து பிடுங்கி வந்துடுச்சு, மற்றபடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுச்சு. இதெல்லாம் ரெண்டாவது வச்ச மரிச்சினி, இதெல்லாம் கூட ஆனால் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. நான் இவ்வளோ பெருசாக வளரணும்னு எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், எள்ளு, எள்ளு செடி. ஜூமை கம்மி பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுவும் எள்ளு செடி, என் ஹைட்டுக்கு இருக்குது கிட்டத்தட்ட, தெரியுதா? என் ஹைட்டு, என் தலை இங்கே இருக்குது, இதில் இருக்குது, தெரியுதா? காது கிட்டே வந்துடுச்சு, இந்த ஹைட்டுக்கு இருக்குது, தெரியுதா? என் காதை வைக்கிறேன், காதுக்கு மேலே தான் இருக்குது, காது கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பயங்கர ஹைட்டாக வளர்ந்துச்சு, இவ்வளோ பெருசுக்கு வளரும்னு நான் எதிர்பார்க்கல. இங்கிட்ட வளர்ந்துருக்கு, தெரியுதா? ஆக்சுவலாக இதை விட பெருசாக வளர்ந்துருச்சு, இந்த கிழங்கு செடியை விட பெருசாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் இப்போ வச்ச தேக்கு, ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் இதுதான் முதல்ல வச்ச தேக்கில் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆனது. நான் சொன்னேன்ல, ஆனால் வளராதுன்னு நினச்சேன், பொட்டு போகணும்னு நினச்சா, ஆனால் வந்துடுச்சு. ஒரு 10 கன்று வச்சோம் முதல்ல, அந்த 10 கன்றுமே வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் அந்த கிழங்கு செடி. இதெல்லாம் கொஞ்சம் நோய் தாக்குதல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு மருந்து இருந்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே சும்மா நட்டு விட்ருக்கோம். எதுக்கும் சரி, ஒன்றுமே உரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உரங்கிற ஒன்று போடவும் இல்லை நாங்கள். என்ன சொல்கிறது, நார்மலாக வந்து தொழு உரம் அந்த மாதிரி, மாட்டுச்சாணி அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க, நாங்கள் எதுவுமே போடலை. இது வருஷ கணக்காக இப்படியே இந்த காடு மாதிரி கிடந்தது, அதை அப்படியே புல்டோசர் விட்டு கிளச்சிட்டு, ஏன்னா அதில் அந்த மொத்த இலையெல்லாம் உளுந்து சருகாய் அதெல்லாம் உரமாக தான் இருந்திருக்கும், அதை அப்படியே கிளச்சி அப்படியே போட்டது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு என்ன ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கீழே இருக்குது, இருக்கிறதுனால ஏன் ஹைட்டுக்கு இது இருக்குது பாருங்கள். மேலே அந்த மேட்டில் என்ன கூட தெரியுது, ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துச்சு. நான் நினைக்கல இவ்வளோ பெருசுக்கு வளரும்ன்ட்டு, எல்லாம் இந்த அம்மா துண்டு இருந்தது. நான் ஒரு வாரம் தான் போனேன், ஒரு வாரமும் தான் வரல, இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ பெருசாக எள் வருமா அப்படின்ட்டு. நல்ல மூடெல்லாம் நல்ல பெரிய கீரைக்கு மூடு இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போகிறேன், ஷாக்கு தான்.
பேசாமல் எள்ளே எள்ளு வந்து கண்டினியூஸாக போடக்கூடாது. ஆனால் எள் கண்டினியூஸாக போட்டால் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்தை எல்லாம் எடுத்துருமா. நான் இவ்வளோ பெருசாக வரோம், இவ்வளோ காய்க்கணியெல்லாம் எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா காய்ச்சிருக்கு. நிறைய இதில் மட்டும்தான் கொஞ்சம் எள் இருக்குது கைஸ், அங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒன்று ரெண்டு அங்கே நிற்கிது, ஆனால் அதில் நிற்கிது, இது நிற்கிது, இந்த இவ்வளோ கேப்லேயும் தான் எள் நிற்கிது. நான் உங்களுக்கு கை கட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இந்த கேப்பு அந்த எண்டெல்லாம் கிடையாது, இதில் கொஞ்சம் இந்த இந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் இவ்வளோதான் எள். அதுக்கப்புறமா அங்கெல்லாம் போனால் ஒன்று ரெண்டு அங்கங்கே நினைக்கி பார்த்தீங்களா, இது மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல தான் நிற்கிது. இதில் இதில் இந்த இவ்வளோ இடத்துலேயும் தான் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் இருக்குது, மற்றபடி அங்கெல்லாம் குட்டி குட்டியாக அதிலே நிறைய வந்து வளரல, சின்னதாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்னதாட்டம் இருக்குது. ஆக்சுவலாக எள் நடுறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல, சும்மா கொண்டு வந்து தூவி விட்டோம், எதையா ஒன்றா போடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் இதை வந்து இன்னும் ஒரு மாதத்தில் இதை வந்து அறுத்துடலான்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் கூட கிடையாது, எவ்வளோன்னு தெரியல. மொத்தம் இதை வந்து 90 நாள் என்னமோ தான் இந்த இதோட ரேஞ்சு. நான் அறுக்கும்போது காமிக்கிறேன், வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக எள் பூ கூட ஏதோ மெடிசின் தான், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பூவாக தான் கிடக்கு, தெரியுதா, இந்த ஒயிட்டாக கிடக்கிறது அவ்வளோ எள் பூ தான். சரி, நம்ம ஒரு எள்ளை பறிச்சு இப்போ என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் கீழே இந்த செடியில், இதுதான் ஏற்றம் கீழே இருக்கிறது. பறிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கிளியராக வந்து ஜூம் ஆக மாட்டேங்குது, கீழே வந்துடுச்சு. தெரியுதா, இது மேபி வெள்ளை எள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து எள் நல்லா பிடிக்கும், ஆனால் இந்த எள் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இப்போ தான் பிஞ்சு, எப்படி இருக்குன்னா வெண்டைக்காய் சாப்பிடுவோம் தெரியுமா, பச்சை வெண்டைக்காய், அது மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்குது. எனக்கு பச்சை வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்காது, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. பிஞ்சு எள் இன்னும் விளையலை, அதனால் வந்து ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்குது. அதை இத்தனைக்கும் அந்த எள் அந்த வெத்தை தான் எடுத்து சாப்பிட்டேன், ஒரு மாதிரி இருக்குது. இந்த கொய்யாக்காய் வச்சிருந்தோம், இதுதான் கொய்யாக்காய் டஸ், வளர்ந்துருக்கு பட் அந்தளவுக்கு வளரல. இனி தேக்கெல்லாம் இந்த இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் இனி வளரும், ஏன்னா இப்போ சூரிய ஒளி அந்தளவுக்கு கிடைக்காது, இப்போ மழை வெயிலே அடிக்கலை. தெரியுதா, இதெல்லாம் இப்போது ரெண்டாவது வச்ச தேக்கு இது, ஆனால் நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஊரில் வளர்ந்துடுச்சு. முதல்ல வச்சதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்துருக்கு. இந்த பக்கமாக எள் நிற்குது, தெரியுதா, இது ஒரு கொய்யாக்காய். கொய்யாக்காயெல்லாம் வளரவே இல்லை, அப்படியே தான் நிற்கிது. எங்கள் அப்பா வந்து டெய்லி கொத்தி இந்த இதெல்லாம் புல்லெல்லாம் கொத்தி விட்டுருக்காங்கன்னு நினைக்கல. இன்னொரு எள்ளு முறிஞ்சு கிடக்கு, இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். இதெல்லாம் மரிச்சினையெல்லாம் என் ஹைட்டுக்கு வளர்ந்துச்சு, தெரியுதா, என் ஹைட்டு கரெக்டாக, அதெல்லாம் என்னோட ஹைட்டாக வளர்ந்துருக்கோம். அந்த சைடு நிற்கிறதெல்லாம் இந்த மாதிரி உள்ளே நிற்கிறதெல்லாம் என்னோட. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு கம்பு விடணும், தெரியுதா, இதில் வந்து ரெண்டு கம்பு விடணும், இல்லைனா இது மாதிரி ஒத்த கம்பு தான் விடணும். ஒன்று வந்ததுன்னா ஃபைன், ரெண்டு வந்ததுன்னா ரெண்டு கூட விடலாம், ரெண்டுக்கு மேலே வந்து விடக்கூடாது. எல்லாம் முறிஞ்சிருக்கு, இதில் ஒன்று போயிடுச்சு, இல்லை இது பார்த்திங்களா, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் முறிச்சு விட்ரலாம். இன்னும் வந்துட்டு பார்த்திங்களா,
இதெல்லாம் நல்ல ரெண்டு மூடு வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இதெல்லாம் எது வளர்ந்ததோ இல்லையோ, களைச்செடி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. தேங்காய் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்க, என்ன பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. இதுக்குள்ளே ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கும். ஒரு பப்பாளி வளர்ந்துருக்கு, சின்னதாக என்னது நான் பிடுங்கி விடலான்னு பார்த்தேன். சரி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். அது பார்த்தா பூ பூக்கிற லெவலுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு மாதத்தில் பப்பாளியெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இந்த சைடில் கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது. இலை எல்லாம் பாருங்கள், சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கரெக்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும் இலை. ஆனால் அதை பார்த்துங்க, சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் முதல்ல வச்ச தேக்கு இதெல்லாம். சரி ஃபஸ்ட்டு அறுவடை நம்ம வந்து எள்ளு தான். எவ்வளோ எள்ளு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மெயினாக வந்து ரெண்டு மூணு ஒரு பத்து போல் பனங்கொட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் அப்படியே ஊனி விடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு இன்கமிங் கால் வருது. ஆக்சுவலாக ஒரு வேலை வந்துட்டு இப்போ தான் என் அண்ணனார் ஃபோன் பண்ணால் வரவு ஏத்தனமா கூப்பிடான். சரி போனோம். ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், பணம் நடணும்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன். அப்படி வரிசையாக ஒரு பத்து போல் நட்டு விடணும். கொண்டு பணம் கொட்டை கிடைக்கும், இங்கே கிடைக்கும், அந்த இதுக்குள்ளெல்லாம் பணம் கிடைக்கும். எடுத்துகிட்டு வந்து பணம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு கொட்டையை நட்டு விட்டால் போதும். எல்லாம் வருமா தெரியாது, பட் வரும். பத்தனா நட்டனா ஒரு எட்டனமாவது வரும். அதுக்கப்புறமா நம்ம அதை பாதுகாக்கிறதுல தான் இருக்குது. நிறைய நின்றுது பணம் எல்லாம், சின்ன சின்னதாக நின்றுது. முன்னாடியெல்லாம் நாங்கள் அதை இந்த கார்த்திகை வந்ததுன்னா அதுக்கு கொண்ட வலையை வெட்டி தான் கொழுக்கட்டை வைப்போம். அப்படி போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பணம் மட்டும் தான் நிற்கிது, அந்த ஒரு பணம் மட்டும் தான் நிற்கிது. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பனைமரத்தை வந்து முறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எது நல்ல விஷயமோ இல்லையோ அது ஒரு பெரிய நல்ல விஷயம். முன்னாடி இங்கே இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக பனைமரமாக தான் இருக்குமா. ஓகே, ஆனால் யாரை மட்டும் தெரிஞ்சால் போதும், நொங்கு இதில் இருக்குது. பனையிலேருந்து வர்றது அவ்வளவும் இதுதான், பெனிஃபிட் தான். அதனால் பனை வந்து நட்டு விடணும்.